வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேல் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியல்மி எக்ஸ் டூக்கும் ரெட்மி நோட் 8 ப்ரோக்கும் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்து எந்த ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெட்மி நோட் 8 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக்கோட கேமிங் ப்ராசஸர் ஹீலியோ ஜி90டி கொடுத்துருக்காங்க. நம்ம வச்சிருக்க மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து 6 GB ரேம் இருக்குது. அதே வந்து ரியல்மி எக்ஸ் டூவில் பார்த்தீங்கன்னா வந்து குவால்கமோட கேமிங் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 730G கொடுத்துருக்காங்க. ரியல்மி எக்ஸ் டூவோட பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து 4 GB ரேம் கொடுக்குறாங்க. ரெண்டு ஃபோன்லேயும் வந்து எந்த சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் இருந்துச்சோ அந்த சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்பீட் டெஸ்ட் போகிறதுக்கு இதுக்கு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பார்க்கலுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பூட் அப் டெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெட்மி நோட் 8 ப்ரோ பார்த்தீங்கன்னா வரும் 17 நொடிகள் தான் எடுத்துக்கிறாங்க பூட் அப் போகிறதுக்கு. அதே ரியல்மி எக்ஸ் டூ பார்த்தீங்கன்னா வந்து 20 நொடிகள் எடுத்துக்கிறாங்க. ரெண்டு ஃபோனையும் வந்து ஒரே வயர்லெஸ் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டேன். எல்லா ப்ராக்கிங் ப்ராசஸையும் வந்து கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டைமரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ஃபோன்லேயும் வந்து பேசிக் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணலாம். என்னென்ன பேசிக் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன், செட்டிங்ஸ், இன்ஸ்டாகிராம். இந்த மாதிரி பேசிக் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா வந்து ஏறக்குறைய ஒரே டைம் தான் எடுத்துக்கிறாங்க. ரெட்மி நோட் 8 ப்ரோ வந்து ரியல்மி எக்ஸ் டூ ப்ரோவோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ஆப்ஸ்லாம் வந்து லோட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஜிபியூ டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து ரெண்டு ஃபோன்லேருந்து கேம்ஸ் லோட் பண்ண போகிறோம். ரியல்மி எக்ஸ் டூவில் இருக்க ஜிபியூ பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோவில் இருக்க ஜிபியோட பவர்ஃபுல்லானது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோ வந்து கேம்ஸ்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணிட்டாங்க. ரெட்மி நோட் 8 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஆப்ஸ், கேம்ஸ் எல்லாமே வந்து ரியல்மி எக்ஸ் டூவோட ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணாங்க. இதனால் வந்து நோட் 8 ப்ரோக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஒரு அட்வான்டேஜ் கிடச்சிது. பார்த்தீங்கன்னா வந்து 62 செகண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டை முடிச்சிட்டாங்க. அதே வந்து ரியல்மி எக்ஸ் டூ பார்த்தீங்கன்னா வந்து 68 நொடிகள் எடுத்தால் வந்து ஃபஸ்ட் ரவுண்டை முடிக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக் ப்ராசர்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இந்த ஸ்பீட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோ வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆப்ஸில் வந்து ரிவர்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். எந்த ஃபோனில் வந்து அதிக ஆப்ஸை ரேமில் தக்க வச்சுக்க முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரியல்மி எக்ஸ் டூவில் பார்த்தீங்கன்னா வந்து 4 GB ரேம் இருக்குது. அதே நோட் 8 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து 6 GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இந்த ஸ்பீட் டெஸ்ட் யூஸ் பண்ணுற எந்த ஆப்ஸுமே வந்து ஹெவியான ஆப்ஸ் கிடையாது. ஸோ வந்து ரெண்டு ஃபோனும் வந்து எல்லா ஆப்ஸையும் ரேமில் தக்க வச்சுக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ரியல்மி எக்ஸ் டூவில் பார்த்தீங்கன்னா வந்து 4 GB ரேம் இருக்குது. அதனால் வந்து எல்லா ஆப்ஸையும் ரேமில் தக்க வச்சுக்க முடியல. ரெண்டு கேம் வந்து ரீலோட் பண்ணுறாங்க. ரியல்மி எக்ஸ் டூ பார்த்தீங்கன்னா வந்து 47 நொடிகளில் வந்து செகண்ட் ரவுண்டை முடிக்கிறாங்க. நோட் 8 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து 6 GB ரேம் இருந்து வந்து ரெண்டு கேம் வந்து ரேமில் தக்க வச்சுக்க முடியல. 44 செகண்ட் எடுத்தால் வந்து செகண்ட் ரவுண்டை முடிக்கிறாங்க. நோட் 8 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து 1 நிமிஷம் 46 நொடிகளில் வந்து மொத்த ஸ்பீட் டெஸ்ட்டை முடிக்கிறாங்க. அது வந்து ரியல்மி எக்ஸ் டூ பார்த்தீங்கன்னா வந்து 1 நிமிஷம் 55 நொடிகள் எடுத்தால் வந்து ஸ்பீட் டெஸ்ட்டை முடிக்கிறாங்க. இந்த ஸ்பீட் டெஸ்ட்டோட வின்னர் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோ. ரெண்டு ஃபோனுக்கிட்ட ரேம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து செகண்ட் ஒன்ல தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஃபஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோ வந்து ரியல்மி எக்ஸ் டூ வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 730G வந்து செம பவர்ஃபுல்லான ப்ராசஸர். இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரியல்மி கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. கலர் வைஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்டிமேஷன்லாம் கொண்டு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதா நான் ஃபீல் பண்ணுறது. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க ரெட்மி நோட் 8 ப்ரோ மற்றும் ரியல்மி எக்ஸ் டூ ப்ரோ பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி. இந்த நாள் இனி நாளை அமையட்டும். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.